ஒரு விவசாயி ஒரு தோட்டத்தில் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்துட்டு அந்த என்ன பொருள், அதுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத பல்கலைக்கழகத்தின் மூலமாகவும் இதர நிறுவனங்கள் மூலமாகவும் பயன்பெற்று பயனடைகிறார். அதே சமயத்தில் நம்ம நுகர்வோர்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நுகர்வோர்களுக்கு என்ன தேவைப்படுது, அதை எப்படி வந்துட்டு விற்பனை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி விவசாயிகள் பெரும்பாலானோர் வெற்றியடைகிறது இல்லை. குறிப்பாக யாரும் மதிப்பு கூட்டுறது கிடையாது. பொருளை வந்துட்டு தோட்டத்தில் அறுவடை பண்ண உடனே அந்த பொருளை வந்துட்டு விற்பனை ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை வந்துட்டு சந்தைக்கு கொண்டுகிட்டு போய் அதை வந்துட்டு சரிவர பயன்படுத்தி ஒரு வெற்றியாளராக ஆகணும் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இன்றைக்கி இல்லை. சந்தைப்படுத்துதலில் என்றைக்கு விவசாயி வெற்றியடைகிறாரோ அப்போ தான் இந்த விவசாயம் முழுமையான ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர் பெருமக்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு உற்பத்தியான பொருளை வந்துட்டு அதே மாதிரி பெரும்பாலும் தொடர்ந்து ஒரே பொருளையே உற்பத்தி பண்ணி நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு பயனடையாமல் நம்ம போகக்கூடாது. பயிர் சுழற்சி, பயிர் மாற்றங்கள் இதை செய்யணும். நுகர்வோர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். நுகர்வோர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு கத்திரி எடுத்துக்கங்க, தக்காளி எடுத்துக்கங்க, எந்த காய்கறிகள் பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாட்டு தக்காளியாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு நம்ம ஹைப்ரிட் தக்காளியாக இருக்கட்டும், சந்தையில் எது அதிகமாக விற்பனை ஆகுது, எந்த கால சூழ்நிலையில் அது வந்துட்டு நிறைய அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விவசாய பெருக்களும் கண்டிப்பாக அதை செஞ்சால் தான் நம்ம வந்துட்டு மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். அந்த வகையில் நம்மளுடைய பல்கலைக்கழகம் சில விஷயங்களை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக டெமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம் இருக்குது, டொமஸ்டிக் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் இன்டெலிஜென்சல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான சந்தை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக ஒரு 22 வகையான பொருட்கள், வேளாண்மை பொருள்களுக்கு வந்துட்டு பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான பெருமக்கள் வந்துட்டு களத்துக்கே சென்று கடந்த 30 ஆண்டு காலமாக ஒவ்வொரு சந்தைகள்லையும் அதனுடைய நிலவரம் என்ன, எந்த சந்தையில் என்ன பொருள் விற்கிது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு ஆய்வு பண்ணி இன்றைக்கி அந்த பயிரோட பரப்பளவு என்ன, எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல்கள் என்ன, அதை எப்படி வந்துட்டு சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் பயிர் சாகுபடி செஞ்சு அறுவடை ஆகக்கூடிய சமயங்கள்லையும் ரெண்டு நேரங்களில் ஒரு முன்னறிவிப்பை நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அந்த முன்னறிவிப்பை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக பயனடையலாம். அதே மாதிரி மத்திய அரசு நிறுவனங்கள் நமக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அக்மார்க் நெட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இந்திய அளவிலான ஒரு மிகப்பெரிய சந்தைத்தளம் இருக்குது. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ரெகுலேட்டட் மார்க்கெட்னு சொல்லுவோம், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்னு நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 375 மேற்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்குது. பகுதிக்கு ஏற்பாடு போல் பொருட்களை வந்துட்டு அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒழுங்குமுறை விற்பனைத்தை கூடத்தில் போகிறப்ப நமக்கு வந்துட்டு நம்மளுடைய பொருளை தரத்தை வச்சு சரியான விலையை நிர்ணயித்து நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களையும் அக்மார்க் நெட் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் எல்லாத்தையுமே இணைச்சிருக்கிறாங்க. அதில் நம்ம போய் பார்க்குறப்ப என்னென்ன பொருள், என்னென்ன விலை, குறைஞ்சபட்ச விலை என்ன, அதிகபட்ச விலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எந்த மார்க்கெட்டில் அந்த விலை அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துக்கு நாம் வந்துட்டு போக முடியும். இது ரெண்டாவது. மூன்றாவதாக இணையதளத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு e-NAM அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு வலைதளம் வச்சுருக்கிறாங்க. அந்த வலைதளத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் விவசாயியாக இருந்தால் விவசாயியாக பதிவு பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்துட்டு வியாபாரினா வியாபாரியாக பதிவு பண்ணிக்கலாம், அல்லது விற்பனையாளராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு விற்பனையாளராக பதிவு பண்ணிக்கலாம். இந்த மூணு வாய்ப்புகளும் இருக்குது. அதில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு என்னென்ன பொருள் என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வேளாண்மை விற்பனை மற்றும் வணிக வரித்துறை நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, உழவர் சந்தைகள், நிறையா உழவர் சந்தைகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்துட்டு 200 மேற்பட்ட உழவர் சந்தைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழ வகைகள், மலர் வகைகள், அங்கே இருக்கக்கூடிய விலை நிறுவனங்களை வந்துட்டு நம்மளுடைய வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை தளத்தின் மூலயமாக விவசாய பெருமக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். எங்கே என்ன பொருள் விளையுது, எங்கே என்ன பொருள் வந்துட்டு தேவைப்படுது, எங்கே என்ன பொருளை வந்துட்டு நம்ம கொண்டுகிட்டு போனால் அதிக சந்தை வாய்ப்புகள் பயன்படுத்தலாம், இந்த மூணு விஷயங்களையும் ஒரு விவசாய பெருமக்கள் பயன்படுத்துகிறப்போ அல்லது தெரிஞ்சுக்கிறப்போ கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ மத்திய அரசு நிறுவனங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை வந்துட்டு புதுசாக ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு பண்ணினாங்க.
இப்போ அதே வந்துட்டு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் எஃபிசின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு பெரு நிறுவனங்களாக ஒரு 100 விவசாயிகள் 200 விவசாயிகள் ஒன்றாக சேர்ந்தோம் அப்படின்னா இது மாதிரி உற்பத்தியாளர் நிறுவனங்களை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த உற்பத்தியாளர் நிறுவனங்களை நம்ம உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பொருளை வந்துட்டு சந்தைப்படுத்த முடியும், நம்ம விவசாய பெருமக்கள்கிட்ட என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, என்ன பொருள், உதாரணமாக இப்போ ஈரோடு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம மஞ்சள் அதிக அளவு உற்பத்தி பண்ணுறோம். திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கலூர் சுற்றுப்பகுதி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை பகுதி எல்லாமே நம்ம போனோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் அதிக அளவுக்கு பண்ணுறோம். அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கதளி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நேந்திரன் வாழை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தென்னை ஒரு மிகப்பெரிய விவசாயமாக இருக்குது. இதில் தனியாக ஒரு விவசாயி வந்துட்டு பொருளுக்கு வந்துட்டு மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டுட்டு போக முடியாத ஒரு தருணத்தில் இந்த உழவர் பெருநிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அதுக்கான வசதி வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குறாங்க. முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில அரசாங்கமும் சரி நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணி நம்மளுடைய அலுவலகத்தை உழவர் பெருநிறுவனத்தை உருவாக்குறதுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அதனுடைய மதிப்பு கூட்டுதல், உதாரணமாக வந்துட்டு தேங்காயில் கொப்பரை பண்ணி எண்ணெய் ஆட்டணும் அப்படின்னா அதுக்கான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய சந்தைகளை வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஏற்படு பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சந்தைகளுக்கு வந்துட்டு பயிற்சியும் கொடுக்குறாங்க, எப்படி வந்துட்டு சந்தைப்படுத்துதலை பற்றியான பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் விவசாய பெருமக்கள் என்றைக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு என்றைக்குமே விவசாயிகள் வந்துட்டு ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குள்ளாரையே நிறைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உற்பத்தி முறைகளை மட்டுமில்லை சந்தை முறைகளையும் நம்ம மேலே சொன்ன சந்தை முறைகளையும் நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். மேலும் இன்றைக்கி வந்துட்டு விவசாயிகளே அவங்களுடைய சில சங்கங்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நம்மளுடைய சத்தியமங்கலத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு பூ உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம், நம்மளுடைய பழனி பக்கத்தில் புது ஆயக்குடி பழைய ஆயக்குடியில் பார்த்துட்டிங்கன்னா கொய்யா உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம், தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் வந்துட்டு மா உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம், இந்த மாதிரி அதே மாதிரி பரமத்திவேலூர் பகுதியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வெற்றிலையாளர்கள் உற்பத்தி சங்கம், நாட்டு சர்க்கரையை வந்துட்டு வெள்ளம் உற்பத்தியாளர்கள் சங்கம், இது மாதிரி பயிர் சாகுபடிக்கு தகுந்த மாதிரி விவசாயிகளோட சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கங்கள் வந்துட்டு உற்பத்தியை மட்டும் கொடுக்கறதில்ல, அவங்களுக்கான சந்தை வாய்ப்புகள் விற்பனை வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சத்தியமங்கலம் மலர் உற்பத்தியாளர்கள் சங்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய சிறு குறு விவசாயிகள் காலையில் 4 மணிக்கு அவங்க தோட்டத்துக்கு போய் மலர்களை பறித்து 6 மணிக்கெல்லாம் சந்தைக்கு வந்துடுறாங்க. அங்கே வியாபாரிகளே கிடையாது, விவசாயிகளே வியாபாரிகளாக மாறி அந்த பூக்களை புறம் வாங்கி அதை வந்துட்டு தரம் வாரியாக பிரித்து எது கொச்சின்னுக்கு அனுப்பணும், எது ஹைதராபாத்துக்கு அனுப்பணும், எது வந்துட்டு துபாய் மார்க்கெட்டுக்கு அனுப்பணும்னு தரம் பகுத்து அனுப்பிச்சு அதில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக மல்லிகைப்பூ இருந்தது அப்படின்னா அதை சரமாக பின்னி இங்கே கோவையில் கொண்டுகிட்டு வந்து அதுக்கு வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் அந்த ப்ராசஸிங் இதெல்லாம் பல்கலைக்கழகம் தொழில்நுட்பங்கள் கொடுத்தது, அதை பயன்படுத்தி துபாய் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு கட்டின சரமாக மாலையாகவே வந்து போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இயற்கை வேளாண்மை இன்றைக்கி வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, எல்லாருமே இயற்கையை நோக்கி நம்ம நகர வேண்டிய சூழ்நிலை. அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வியாதிகளும் நோய்களும் மக்கள்கிட்ட வந்துட்டு பெருவாரியாக இருக்கிறப்போ இயற்கை சார்ந்த பொருள்களுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இயற்கை சார்ந்த பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறையா தரவுகள் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம பல்கலைக்கழகத்திலேயே நம்மாழ்வார் இயற்கை ஆராய்ச்சி மையம் இருக்குது, அதில் சரியான தொழில்நுட்பங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகள்கிட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு, நுகர்வோர்கிட்டையும் மிகப்பெரிய விழிப்புணர்வு, நஞ்சு இல்லாத உணவை நாம் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே வந்துட்டு முறையான சந்தை வாய்ப்புகள் வந்துட்டு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு நம்மளுடைய இநாம் நான் சொன்னேன், அதே மாதிரி அக்மார்க் நெட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விவசாயிகள் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக சென்னையிலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல கீரை அப்படிங்கிற ஒரு சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ள கிராமப்பகுதிகளுக்கு சனி ஞாயிறில் போய் நம்மளுடைய கீரை வகைகள், நம்மளுடைய தண்டுக்கீரையாக இருக்கட்டும், கொத்தமல்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய கீரை வகைகளை வந்துட்டு இயற்கை முறையில் சாகுபடி பண்ணி விவசாயிகள்ருந்து அதை எடுத்து கொண்டு வந்து மினி ஆட்டோ வச்சு சென்னை பெருநகரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் அதிகமாக குடியிருப்புகளுக்கு நேரடியாகவே கொண்டு போய் அதை விற்பனை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தொழில்நுட்ப அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கும் நேரடியாகவே அவங்க வந்துட்டு சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்துகிறாங்க. நல்லகீரை.com அப்படின்னு நீங்கள் அந்த இணையதளத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வசதி வாய்ப்புகளை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கரூர் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு native foods.com அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குன்னே உகந்த சில வகையான பண்புகள் இருக்குது. குறிப்பாக வந்துட்டு மணப்பாறை முறுக்கு,
கோவில்பட்டி நம்ம கடலை மிட்டாய், சாத்தூர் சேவு, அதே மாதிரி வந்துட்டு இருட்டுக்கடை அல்வா, இந்த மாதிரியான பொருள்களை பூராமே வந்துட்டு ஒரு இடத்துல விற்பனை பண்ணுறதுக்கான தரவுகளை வந்துட்டு வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி அதை வந்துட்டு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி அளவுக்கு அவங்கள வாய்ப்புகளை பெருகியிருக்கிறாங்க. இது எல்லாமே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சந்தையில் என்ன தேவைப்படுது, விவசாயிகள் அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி முறைகளை மாற்றி சந்தையில் இருக்கக்கூடிய தேவைப்படும் நுகர்வோருக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்தை நம்ம வந்துட்டு உள்வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், மாநில அரசுகளாக இருக்கட்டும், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை, ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இணையவழி விற்பனை மையங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில் வந்துட்டு ஒரு முதன்மையான தொழில், வெற்றிகரமான தொழிலாக நம்மளால் மாற்ற முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் ஆனந்தராஜா அவர்களை 0944434443 83 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.